எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். நாம் இன்னைக்கு நேற்று நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா, அதோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இது விநாயகருக்கு வைக்கக்கூடிய கூட பெரிய சைஸ் 300 ருபீஸு. இதில் நிறைய கலர்ஸ், ரொம்பவே நிறைய காம்பினேஷன்ஸோடு இருக்குது. இது அதுலேயே சின்ன சைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வர்ணம் பூசின விநாயகர்கள் வீட்டில் வைப்பாங்க, அந்த மாதிரி பெரிய சைஸ் விநாயகரும் ரொம்பவே அழகாக இருக்குது. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸில் தலப்பாகையும் இவங்க கையில் இருக்குது. இந்த பெரிய சைஸ் விநாயகருக்கு இவங்க இந்த தலப்பாகையை கட்டி காமிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் கையில் ஏற்கனவே இந்த மாதிரி விநாயகர் இருந்தால் இந்த மாதிரி தலைப்பாகை வாங்கி நீங்கள் உங்களோட விநாயகருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த வருஷத்தோட புது வரவு. இது மட்டும் இல்லாமல் விதவிதமான விநாயகர் சிலைகள் இவங்க கையில் இருக்குது. அதோட கலெக்ஷன்ஸை நம்ம பார்ட் 1ல பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது முழு தேங்காய், மட்டை தேங்காயில் கார்விங் பண்ணி பண்ணின விநாயகர். இந்த விநாயகர் கண் திருஷ்டிக்கு வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது, வீட்டில் வாசலுக்கு நேராக இருக்கிற மாதிரி அமைச்சா ரொம்பவே சிறப்புன்னு சொல்லி சொன்னாங்க. அது இல்லாமல் மெட்டல் விநாயகர்கள், அது இல்லாமல் இந்த மாதிரி கல் விநாயகரும் இருக்கார். அந்த விநாயகருக்கு கொடையை இவங்க வச்சு காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விக்கிரகங்களுக்கு இந்த கொடையை கூட நாம் விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாலகணேஷா, யானை மேலே சவாரி பண்ணக்கூடிய விநாயகர் இப்படின்னு சொல்லி பல விதமான அழகழகான விநாயகர் சிலைகள் நேற்று பார்த்ததோட கண்டினியூஷன். இப்போ நீங்கள் பார்க்குறது விநாயகருக்கான தலப்பாகை, பெரிய சைஸ்லேருந்து குட்டி குட்டி சைஸ் வரைக்கும் அவைலபிள். இப்போ நீங்கள் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறது பார்த்திங்கன்னா பின்னால் வெல்க்ரோ இருக்கிற மாதிரி தலைப்பாகை. இது நீங்கள் சின்ன விக்கிரகத்துக்கும் போடலாம், அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பெரிய விக்கிரகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் நிறைய ஐட்டம்ஸ் விதவிதமான கலர்ஸில் இருக்குது. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா நடைவண்டி விநாயகர் அப்படின்னு சொல்லி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பிள்ளையாருடைய தர்பார் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற விநாயகர் சதுர்த்தி கலெக்ஷன்ஸ் இவங்க இது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் சிலைகளோடவே பார்த்திங்கன்னா பல விதமான கொலு பொம்மைகளும் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க இதெல்லாம் இப்போதைக்கு உள்ளே வச்சுருக்காங்க. விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நவராத்திரி ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான கலெக்ஷன்ஸும் இவங்க கையில் குவிச்சு வச்சுருக்காங்க. விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்தபடியாக இந்த சிலைகள் எல்லாத்தையும் இவங்க டிஸ்பிளேயில் கொண்டு வந்து வைப்பாங்க. நான் உங்களுக்கு அதோடைய பதிவுகளையும் தொடர்ந்து கொடுக்குறேன். நீங்கள் பார்க்குற எல்லா ஐட்டமுமே இந்த வருஷம் அவங்களுடைய கடையில் புது வரவு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். விநாயகரை நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு அழைச்சிட்டு போனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் விதவிதமாக விநாயகரை வச்சு அழகு பார்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரி விநாயகர் கலெக்ஷன்ஸும் இவங்க கையில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நவராத்திரிக்கு வேண்டிய கொலு பொம்மைகளும் இவங்க கையில் அவைலபிள் இருக்குது. எல்லாத்தையுமே அடுத்தடுத்த நம்மளோட பதிவில் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரேன். நீங்கள் பார்க்குறது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மற்றொரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ கணேஷா.